தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கும்பகோணம் கிளையின் சார்பாக முதல்வரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று உள்ளிருப்பு போராட்டத்தில் நடைபெற்று வருகிறது. முதல்வர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், யூஜிசியில் முறைகேடுகள், பிடிஐ பணத்தை கையாளுவதில் முறைகேடுகள், ஓஐசி பணத்தை கையாளுவது முறைகேடுகள், விழாக்கள் என்ற பெயரில் மாணவர்களிடம் வசூல் செய்வதில் முறைகேடுகள், ஆசிரியர் விரோத போக்கு, அலுவலர்கள் விரோத போக்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதால் நாங்கள் முழு விசாரணை வேண்டி இவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குநருக்கு, உயர்கல்வித்துறை செயலருக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதங்கள் கொடுக்கப்பட்டும் இன்று வரை அதன் மீது தீர்வுகள் கிடைக்காத சூழ்நிலையில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகிறோம். எங்களது கோரிக்கை, முதல்வரை பணியிடம் மாற்றம் செய்துவிட்டு முறையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள். கல்லூரி கல்வி இயக்குநர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். கல்லூரி கல்வி இணை இயக்குநரை தற்பொழுது அனுப்பியுள்ளேன். அவர்களிடம் பேசிவிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா இல்லை மண்டல அளவில் இதை எடுத்துச் செல்வதா என்று முடிவு சொல்லப்படும். இணை